ஏன்னா அமீருக்கும் சூர்யாவுக்கான பிரச்சனை வரும்போது அமீர் உள்ளே இருக்கணுமா, அந்த இடத்துல மோகன்லால் கொண்டு வந்தா என்ன அப்படின்னு சூர்யா மறைமுகமாக சொல்லப்பட்டதாக ஒரு தகவல். அது வெற்றிமாறம் புரிஞ்சுக்கிட்டு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, அதனால் நீங்கள் ஒன்றா கிளம்புங்கன்னு உடனே அது கொஞ்சம் பெரிய அதிர்ச்சியாகிடுச்சு. அதுக்கிடையில் தான் பேசினாங்க, இதுக்குள்ளே வந்து அஜித் உள்ள வர மாதிரி இருந்து அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்குது. 150-200 கோடி ரூபாயில் செலவில் சிம்புவோடைய திரைவாழ்வில் ஹை பட்ஜெட் படம் அதுதான். இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் போய் லண்டன்லாம் கற்றுக்கிட்டு வந்தார், தாய்லாந்துலாம் இந்த ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இடையிலாம் கூட ஒரு வீடியோ வந்ததுல. அதனால் வந்து STR 48 கண்டிப்பாக திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக பத்திரிக்கையாளர் திரு செய்யர் பாலு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். அஜித் வெற்றிமாறன் கூட்டணி வந்து இணையிறதா ஒரு தகவல் வந்திருக்கு சார், அதை பற்றி ஒரு அப்டேட் கிடைக்கும் அதாவது? இல்லை, அஜித் வந்து வாடிவாசல் பிரச்சனையில் சூர்யா வெளியே போயிடுவார், இல்லை சூர்யா வெளியேற்றப்படுவார். ஏன்னா அமீருக்கும் சூர்யாவுக்கான பிரச்சனை வரும்போது அமீர் உள்ளே இருக்கணுமா, அந்த இடத்துல மோகன்லால் கொண்டு வந்தா என்ன அப்படின்னு சூர்யா மறைமுகமாக சொல்லப்பட்டதாக ஒரு தகவல். அது வெற்றிமாறன் புரிஞ்சுக்கிட்டு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, நான் முடிவு, அது ஒரு படைப்பாளிக்கான ஒரு கட்ஸ். அது வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கதை எந்த கதாநாயகனை எந்த நடிகரை தேவைப்படுதோ அதுக்கு தான், அந்த நடிகருக்காக கதை எழுதுகிறவர் கிடையாது வந்து. அதனால் நீங்கள் ஒன்றா கிளம்புங்கன்னு உடனே அது கொஞ்சம் பெரிய அதிர்ச்சியாகிடுச்சு. அதுக்கிடையில் தான் பேசினாங்க, இதுக்குள்ளே வந்து அஜித் உள்ள வர மாதிரி இருந்து அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்குது. யார் அஜித் சார் வந்து வாடிவாசல் நடிக்கும் நடிக்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அஜித் அதுக்கு விருப்பப்படல, ஏன்னா ஒரு ஹீரோன் கமிட் ஆகியாச்சு, அவரை வச்சு டெஸ்ட் ஷூட் பண்ணிட்டீங்க, அவர் போய் அந்த காலை கூடலாம் பழகிட்டார் சூர்யாவுக்கு. ரெண்டாவது வந்து நமக்கு எனக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் அது கொஞ்சம் சரி வராது, ஏன்னா வெற்றிமாறன் வந்து இந்த டம்மி காலையெல்லாம் வச்சு எடுக்க மாட்டார், லைவாக தான் எடுப்பார். அதனால் அப்புறமா சமாதானம் ஆகிட்டு அமீர் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இப்போ சூர்யா தான் இருக்கார் கன்ஃபார்மாக வாடிவாசல் நடக்கும். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு மட்டும் தெரியல. இப்போ ஃபியூச்சரில் வந்து அஜித் சாரும் விஜய் வெற்றிமாறன் படம் பண்ண போகிறாங்க. வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இவர் மார்க் ஆண்டனி ஆதிக்கி ரவிச்சந்திரன் படத்துக்கு அப்புறம் வெற்றிமாறன் இயக்கத்தில் அஜித் நடிக்க போகிறார். அது ஒரு நல்ல ஒரு படைப்பிலிக்கும், ஒரு நாவலாக இருக்கலாம், ஒரு சிறுகதையாக இருக்கலாம், ஒரு மக்கள் பிரச்சனை பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கலாம். ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய படமாக நிச்சயமாக இருக்கும். அஜித்துக்கும் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம். அது கூட்டணி இப்போ கேட்கும்போதே ஒரு கியூரியாசிட்டி உண்டாகுது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். நெக்ஸ்ட் வந்து இந்த எஸ்டிஆர் 48 அந்த தேசிங் பெரியசாமி அந்த படம் வந்து டிராப் ஆகிறத ஒரு பேச்சு அடிபடுது சார். இல்லை இல்லை, அதுக்கான அது என்ன காரணத்துக்காக அது தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தாலும் இடையில கூட சிலம்பரசன் தரப்பில் நம்மக்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, கொரோனா குமார் பிரச்சனை வந்து அந்த படம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் கொரோனா குமார், அதாவது கொரோனா குமாரில் சிம்பு வந்து ஒரு 5 நாள் நடித்து ஒரு சாங்கும் எடுத்துட்டாங்க. அப்புறமா அந்த கோகுல் சிங்கப்பூர் சலூன் படத்துக்கு அந்த படத்தோட டைரக்டர் அங்கே போயிட்டார் ஆர்ஜே பாலாஜியோட படத்துக்கு. தேசிங்க பெரியசாமியை கொண்டு வந்து ஐஸ்வர்ய கணேஷ் கிட்ட சிம்பு தான் கொடுத்தார் ப்ரொடியூசர், அவர் கொண்டு வந்து அப்படியே தானு கிட்டே போய், தானு வந்து இந்த கதைக்கு வந்து தம்பிலாம் சரிப்பட்டு வரமாட்டார், கமல் சார் மாதிரி ஒருத்தர் தான் பிரமாதமாக இருக்குன்ட்டு அவர் கமல் கிட்ட அப்படி போனோடனே இது எங்கெல்லாம் சுற்றிட்டு வந்தது கமல் தெரிஞ்சுக்கிட்டு சிம்பு கிட்ட வந்து நீங்கள் கேட்ட கதை என்கிட்ட வந்திருக்குது, நீங்களே என் ப்ரொடக்ஷனில் நடிங்களேன், அங்கே தான் கமலோடைய புத்திசாலி தானே இருக்குது வந்து அப்படின்னு, ஓகே சார் நானே நடிக்கிறேன்னு சொல்லி அந்த படம் வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தமான ஒரு பின்னணியில் உள்ள ஒரு படம், ஒரு 150-200 கோடி ரூபாயில் செலவில் சிம்புவோடைய திரைவாழ்வில் ஹை பட்ஜெட் படம் அது தான். அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் போய் லண்டன்லாம் கற்றுக்கிட்டு வந்தார், தாய்லாந்துலாம். இப்போ என்னென்னா அந்த ஒத்திகை அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வாங்கலீங்களா, அது ரொம்ப தீவிரமாக நடந்தது, அந்த ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இடையிலாம் கூட ஒரு வீடியோ வந்ததுல. அதனால் வந்து STR 48 கண்டிப்பாக ஷூட்டிங் நடக்கும் சார். இப்போ வந்து எஸ்டிஆரோட 50வது படம் வந்து எஸ்டிஆரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து தயாரித்து அவரே இயக்கிறதா ஒரு இல்லை, அது ஒன்றும் அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது, சும்மா வதந்தி தான். முதல்ல இதுதான் முடிக்க பாரு வருது, ஒன்றும் அது தெரியல. இப்போ நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார். வணக்கம்.